பஞ்சகர்மா, யோகா, இயற்கை உணவு மற்றும் 30 படுக்கை வசதிகளுடன் என்ஐபிஎச் அக்ரடிடேஷன் பெற்ற தன்வந்த்ராலயா ஆயுர்வேத மருத்துவமனை. அந்த அப்ளிகேஷனுடைய இன்செக்யூரிட்டினால தான் அந்த டேட்டா லீக் வந்து நடக்கும். இல்லை, அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி டெலகிராமில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேட்டா லீக்னால என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஏன் பாஸ்வேர்டை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு அந்த மறதிங்கிறது வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரே பாஸ்வேர்டை அமேசான் வந்து எங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு தான் அவங்க கேட்பாங்க. பட் அந்த ப்ராடக்டை விற்கிறவர் வந்து அவர் ஒரு புரோக்கர் மாதிரி அமேசானை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்டை வந்து ஆன்லைனில் விற்கிறாரு. ஸோ இந்த ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறவன் தான் க்ரியேட் பண்ணுறான். தென் அதை தாண்டி ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற பெர்மிஷன்ஸில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஷாப்பிங் சைட் அப்படின்னா எதுக்கு வந்து மீடியா தேவையில்லை, எதுக்கு உங்களோட கான்டாக்ட் அக்சஸ் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கார்ட் டீட்டெயிலை ஃபில் பண்ணுறோம். ஆனால் அது யாருமே வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுங்கள், பினோமோ டவுன்லோட் பண்ணுங்கள், இதெல்லாம் கவர்மெண்ட்டே வந்து நாங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், நீங்கள் எப்படி நீங்கள் பிட்காயின் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுறீங்கன்னு கேள்வி அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற அப்ளிகேஷன் தான் பல யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட வீடியோவுக்கு முன்னாடி ஒரு ஆடாக கொடுக்குறாங்க, அவங்களே வந்து யூஸ் பண்ணி கட்டுறாங்க, நான் இதில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய விகடன் வெப் டிவியில் தொடர்ச்சியாக சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக பல விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் திரு சுபாஷ் அவர் தான் நம்ம கூட இருக்கார். குறிப்பிட்டு இந்த பகுதியில் நம்ம வந்து ஆப் இல்லாமல் இப்போ எதுவுமே வந்து நடக்கிறது இல்லை, அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம், அந்த ஆப் மூலமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் என்ன அப்படிங்கிற தொடர்பாக தான் பல விஷயங்களை அவர் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சுபாஷ். வணக்கம். கடந்த முறை பேசினப்போவும் வந்து பல விஷயங்கள் ரொம்ப விரிவாக சொல்லியிருந்தீங்க. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ஆப் இல்லாமல் மனிதர்களால் இருக்கவே முடியாது, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஆப் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த ஆப் மூலமாக என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்து நம்ம இப்போ சந்திச்சிட்ருக்கோம் தொடர்ச்சியாக? மோஸ்ட்டாக ஆப் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா டேட்டா லீக் வந்து காமன். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஹண்டில் தெரியறது இல்லை, பட் பேக் ஹண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளியில் போகுது, அதாவது அண்டர் ரேட்டட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கேம்ஸ், நிறைய ஸ்கேம்ஸ் வந்து போகுது. பட் நம்மளுக்கு வெளியில் தெரிகிறது எந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் அப்படின்னா, எந்தெந்த கேஸ் ஃபைல்ஸ்லாம் ரிப்போர்ட் ஆகுதோ அந்த மாதிரியான ஸ்கேம்ஸ். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து மிஸ்யூஸ் ஆகுது, டேட்டாஸ் வந்து மிஸ்யூஸ் ஆகுது, இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் வந்து நிறைய வெளியில் போயிட்டுருக்கு. தென் டெக்னிக்கல் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனை வந்து க்ளோன் பண்ணி நம்மளுக்கு ஓனாக ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது அதை நம்மளை வந்து ஸ்பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன கேட்டிங்கன்னா 100 இல்லை 200% ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஜாஸ்தியாக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த டேட்டா லீக்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். டேட்டா லீக்னு சொல்லி சமீபத்தில் நடந்த விஷயங்கள் பெருசாக நடந்ததுன்னா என்ன, ஒரு ஏதாவது ஒரு ஷாப்பிங் ஆப்போ இல்லை ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பல ஆப் இருக்குது, அதில் நடந்த விஷயம் ஏதாவது நம்ம பர்டிகுலராக நிறைய. இப்போது ஒரு வெப் அப்ளிகேஷனோ இல்லை ஆண்ட்ராய்டோ எடுத்துட்டிங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனுடைய இன்செக்யூரிட்டினால தான் அந்த டேட்டா லீக் வந்து நடக்கும், அந்த வல்னரபிலிட்டி அதாவது அந்த வீக்னஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ அது மூலிமா அந்த டேட்டா லீக் வந்து லைக் டார்க் வெப்பில் வரலாம், இல்லை அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி டெலகிராமில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேட்டா லீக்னால் என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வெளியே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஷாப்பிங் சைட்டில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை வந்து லைக் அதில் கார்ட்டில் சேவ் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணும்போது அதில் ஒரு டேட்டா கொடுத்துருப்பீங்க. இல்லை நீங்கள் நிறைய பேர் நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ் மட்டும் கிடையாது, மெடிசன்ஸ் கூட வாங்குகிறோம். ஸோ இப்போ அதில் லைக் அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான டிசீஸ் இருக்குது, என்ன ஏஜ், ஸோ அது எல்லாமே. ஸோ அந்த பர்சன் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ ஒரு டேட்டா லீக்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வெளியில் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாவது ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா அதை நம்ம க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்ட்ஸ், நான் ஏன் பாஸ்வேர்டை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு அந்த மறதிங்கிறது வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரே பாஸ்வேர்டை மல்டிபிள் அக்கௌண்ட்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த பாஸ்வேர்டை நம்ம வேறு இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது லாகின் ஆகிறதுக்கு சும்மாவே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அதாவது ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போமேனு பார்க்கும்போது நம்ம ஒரே பாஸ்வேர்டு வச்சுருந்தோம் அப்படின்னா, ஸோ இதனால் அது வேறு ஒரு அக்கௌண்ட் லாகின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லை அதிகம். குறிப்பாக இப்போ டேட்டா லீக்ஸ் ஒரு பக்கம் அப்படின்னா, ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரிலாம் நடக்குது ஒரு ஆப்பை வச்சு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஷாப்பிங் சைட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, குறிப்பாக கேர்ள்ஸ் சொல்கிறேன். ஸோ ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா,
அதை வந்து அவங்க ட்ரையல் பார்த்துட்டு தே வில் பி கிவிங் ஃபார் எ ரிவ்யூ. கண்டிப்பாக அந்த ஷாப் அந்த சைடில் வச்சுருக்கிற அந்த கஸ்டமரே, ஐ மீன் அந்த ஓனரே வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜஸ்ட் கிவ் அ ரிவ்யூ வித் அப்லோடிங் எ ஃபோட்டோ, அந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தப்பு. ஸோ இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு போடுங்க எங்களோட பிஸ்னஸ்க்காக அப்படின்னா அது அவங்க போடுற ட்ரெஸ்ஸை பொறுத்து இருக்குது. இஃப் இட் இஸ் அண்ட் அவுட்டர் லேயர் ஆஃப் ட்ரெஸ் அப்படின்னா பிரச்சனை இல்லை, இல்லை அது இன்னொரு மாதிரியான விஷயம் அப்படின்னா இல்லை நீங்கள் ஃபோட்டோஸ் போடுங்க அதுக்கான பேமெண்ட்டாக இருந்தாலும் நான் தரக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி கூட வருவாங்க. ஸோ அது தெரியாமல் ஒருத்தவங்க வந்து போடுறாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ அதில் இருக்கிறதோட பிரச்சனை இல்லை. பட் இப்போ ஒரு அட்டாக்கராக வராங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக அந்த பொண்ணு வேறு இதில் வந்து போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நார்மலாக நம்ம போய் ஒரு ரிவ்யூ கொடுக்குறக்கும் இதில் ரிவ்யூ கொடுக்குறக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அந்த ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணும்போதே இவங்க வேறு என்னென்ன ப்ராடக்ட்டுக்கெலாம் ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு பயோவில் நிறையா டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ நானே ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வீக்லி ஒன்ஸ் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா நான் தான் அந்த பொண்ணுனே நினச்சிக்கிறேன். வேற பேரில் கண்டிப்பாக இல்லை, நீங்கள் அந்த பேரில் கிரியேட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அண்டர்ஸ்கோர் மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் யாரை வேணாலும் ஸ்கேம் பண்ணலாம். ஏன்னா அது ரியலாக ஜென்யூனாக தெரியுது, பசங்க ஈஸியாக வந்து ஏமாந்துடலாம். இப்போ இருக்கிற வந்து அந்த சிச்சுவேஷன் என்விரான்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒருத்தர் ஏமாந்துட்டாங்க அப்படின்னா லைக் அதனால் மணியாக ஒரு விஷயத்தில் ஏமாறலாம், இல்லை வந்து மென்டலியாக அவங்க வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து ரியலாக நடந்த கேஸ். ஸோ நான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நாங்கள் இதை வந்து ப்ரூவே பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பிள்ளைகிட்ட பேசுகிறான் த்ரூ சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமில் தான் பேசுகிறாங்க. அண்ட் ஷீ இஸ் ரெக்வெஸ்டிங் ஃபார் அ மணி, இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பார்க்குறான், பார்க்கும்போது உண்மையில் ஜென்யூனாக இருக்குது. தென் அவங்க வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு சென்ட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா என்னோட கூகுள் பே தரேன், யூபிஐ ஐடி தரேன், அதில் பே பண்ணுங்கிறாங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டுட்டு அண்ட் ஹி இஸ் கிவிங் தி அமௌண்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறாங்க அந்த பொண்ணை ரிட்டர்ன் பண்ணல, அப்போ தான் தெரியுது ஹி காட் ஸ்கேம்ட் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு நாங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறோம், இந்த ஃபோட்டோ வேறு எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு, இந்த உண்மையில் இந்த இது பொண்ணு தானா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ நாங்கள் வந்து லைக் நிறையா வந்து ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸில் தான் அந்த மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் செக் பண்ணும்போது அப்போ தான் புரியுது இந்த மாதிரியான ஸ்கேம் வந்து பின்னாடி நடந்துட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து ஒன்று. இதை தாண்டி நீங்கள் இன்னொரு சைட் ஆஃப் எதுன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஃபோட்டோவை வந்து இப்போ இன்னர் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த மீன் அந்த ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதை அவங்க எடுத்து போடுறாங்க அப்படி இல்லை நார்மலாக அவுட்டர் லேயர் போடுறாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து மாஃப் பண்ணுறாங்க, தப்பாக ஒரு போர்ட்ரே பண்ணி அந்த ஃபோட்டோவை எடுத்து டெலகிராமில் லைக் நிறைய பேஜஸ் இருக்குது 18+. ஸோ அதில் போட்டு கூட அவங்களுக்குள்ள ஒரு சாட்டை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இவங்களுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம், இவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க, ஸோ அந்த மாதிரியான சாட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதில் கூட அவங்க ஃபோட்டோஸ் வந்து மிஸ்யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ அவங்க அதாவது இந்த ஷாப்பிங் சைட் வச்சுருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவங்க எந்த அளவுக்கு அதை செக்யூராக வச்சுருக்காங்களா, இல்லை அவங்க ரொம்ப எலாபரேட்டாக யார் வேணால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்லை அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் சைட்டுக்கும் இதுக்கும் பிரச்சனை இல்லை, அந்த கஸ்டமர் ஐ மீன் அந்த ஓனர் வந்து விற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் பிரச்சனை. ஏன்னா அவங்க தான் அந்த ரிவ்யூ கேட்குறாங்க. அமேசான் வந்து எங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு தான் அவங்க கேட்பாங்க. பட் அந்த ப்ராடக்டை விற்கிறவர் வந்து அவர் ஒரு புரோக்கர் மாதிரி அமேசானை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்டை வந்து ஆன்லைனில் விற்கிறாரு. ஸோ இந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறவன் தான் கிரியேட் பண்ணுறான். தென் அதை தாண்டி லைக் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறது வந்து ஒரு அட்டாக்கர், உள்ளே போகிறான் பார்க்குறான் போடுறான். குறிப்பாக கோவிடுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமாகுது, ஆப் மூலமாக ஷாப்பிங் பண்ணக்கூடியது அதிகமாகுது. போலீஸ்கிட்ட ஏதாவது ரிப்போர்ட் ஆகிருக்கா? அப்போ நீங்கள் தனியாக பார்த்துருக்கீங்க, நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கலாம். போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் ஆகி பெரிய இஷ்யூஸ் ஆனது ஏதாவது? நிறைய ரிப்போர்ட் ஆயிருக்கு, பட் ஒவ்வொருத்தருக்குன்ட்டு ஒரு ப்ரைவசி இஷ்யூ இருக்கிறதுனால நம்ம சொல்ல முடியாது. பட் நிறையவே ஆயிருக்கு. பட் வெளியில வந்து ஓப்பனா சொல்ல, எப்படி உடனடியா வந்து அதுக்கான எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்க போலீஸ், எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் இவங்க வந்து எப்படி ஸ்கேம் ஆகுறாங்க அப்படிங்கிறத பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லைக் இனிஷியல் ஸ்டெப்பா இவங்க எதில் கம்யூனிகேட் பண்றாங்க. ஸோ அவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மீடியம் தேவைப்படும். ஸோ அது வந்து லைக் மொபைல் நம்பரா, இல்லை சோஷியல் பிளாட்ஃபார்மா, இல்லை ஜிமெயில் ஐடியா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுலேருந்து எனுமரேட் பண்ணுறது தான். பட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா, மேபி யாரோ ஒருத்தர் அக்கௌண்ட்டு வந்து ஏதோ ஒரு விஷயம் மூலியமாக அட்டாக் ஆயிருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை வந்து நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணி இவங்க ட்ரை பண்ணலாம். எந்த ஆப் மூலமாக ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுறாங்களோ இது வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க? இன்ஸ்டாகிராம் தான். ஏன்னா இப்போ வந்து லைக் ஃப்ரம் 10 70 வரைக்கும் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் தான் இருக்காங்க. ஸோ அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அந்த அபோட் அந்த ப்ரொஃபைலோட அபோட்டை கிளிக் பண்ணிங்கனாலே எத்தனை தடவை அவங்க யூசர் நேம் மாற்றிருக்காங்க, ஸோ எந்த வருஷத்துலேருந்து இது ஆக்டிவாக இருக்குங்கிறத செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டு போடும்போது லைக் டெய்லி ஒரு போஸ்ட்டு போடுறாங்களே அந்த கண்டினியூ ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணி கூட மேனுவலாக ட்ரை பண்ணலாம். ஓகே, ஒரு ஜென்யூனா இல்லையா? ஷாப்பிங் ஆப் எல்லாம் பொதுவாக ஆப் யூஸ் பண்ணுறவங்க
என்னென்ன மாதிரியான விஷயங்களாம் கவனிக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை சிக்காமல் இருக்கிறதுக்கு? இப்போ நீங்கள் சொல்ற முன்னாடியே சொன்ன மாதிரி ரிவ்யூ போடணுன்னா ஃபோட்டோவோட நீங்கள் போடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு பக்கம் தவிர்க்கலாம், செக்யூராக எப்படி நம்ம வச்சுக்கலாம்? செக்யூராக ஃபார் ஸ்டார்டிங் இன்ஸ்டாலேஷன்லேருந்து சொல்கிறேன். ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற பெர்மிஷன்ஸில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஷாப்பிங் சைட் அப்படின்னா எதுக்கு வந்து மீடியா தேவையில்லை, எதுக்கு உங்களோட காண்டாக்ட் ஆக்சஸ் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். தென் மீடியா ஆக்சஸ்னால் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது கூட கேட்கலாம். பட் இருந்தாலும் அவங்க டக்கு நம்ம என்னென்ன ப்ரொஃபைலில் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறோமோ அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஆக்சஸாக வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு உள்ளே கொடுக்கும்போது கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம ப்ராப்பராக இருக்கணும். லைக் அவங்க வந்து ஒரு பர்த்டே நோட்டிஃபிகேஷன்ஸ்னால நம்மளுக்கு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. பட் இருந்தாலும் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுடைய ஓன் ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதெல்லாமே நம்ம ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். தென் அதே மாதிரி முக்கியமாக நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கார்ட் டீட்டெயிலை ஃபில் பண்ணுறோம், ஆனால் அதை யாருமே வந்து ரிமூவ் பண்ணுறதில்ல. அதை அப்படியே வந்து அங்கேயே அந்த ஆப்ஷன் கேட்கும், நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாமான்னு கேட்குது. கண்டிப்பாக நால பின்ன அந்த அப்ளிகேஷன் வந்து அட்டாக் ஆகும்போதோ இல்லை டேட்டா லீக் ஆகும்போதோ நம்ம சேவ் பண்ணுற அந்த டீட்டெயில் வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேவ் பண்ணக்கூடாது, அப்போ சேவ் பண்ணவே கூடாது. பண்ணிட்டு நம்ம அதாவது டெம்பரவரியாக போட்டுட்டு தென் ரிமூவ் கொடுத்துடணும். இது ஒவ்வொரு தடவும் பண்ணுறதுனால நம்மளுக்கு எதுவும் மாறப்போகிறது, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் ஆகும் அவ்வளோதான். தென் அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைக் அவேர்னஸ் மாதிரி. இப்போ நிறைய பேர் ஃபிஷிங்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அக்ரிலிக் வேர்ட்ஸ் எல்லாம் வரும், அமேசானில் ஏ மட்டும் வேறு மாதிரி போட்டு வரும். ஸோ அப்படியே நார்மலாக ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது ரீடைரக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம ப்ராப்பராக வந்து செக் பண்ணும், இது ஒரிஜினல் அமேசான் சைட்டா இல்லை நம்ம என்னங்கிறத நம்ம பார்க்கணும். மேக்ஸிமம் சப்போஸ் அது ஃபேக்காக இருந்தாலுமே நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் கார்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போதோ அவன் அந்த சைடில் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரிஜினலாகவே நீங்கள் உள்ளே போய் சைட்டில் கொடுத்தாலுமே கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கறது என்ன கேட்டிங்கன்னா பெட்டர். அண்ட் அதே மாதிரி லைக் அந்த ப்ராடக்ட் வாங்கும்போதே அந்த கட் பண்ணி நம்ம வந்து பார்த்த பிறகு கிளம்புவாங்க இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன கேட்டால் பெட்டர். ஏன்னா நிறைய பேர் அதில் வந்து ஏமாந்துருக்காங்க. இந்த சோப்பு பார்க்குறோம், செங்கல் அதெல்லாம் பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது, செப்டம்பர் வரும்போது. ஸோ நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி நினைக்கிறது. நீங்கள் கார்ட் டீட்டெயில்னு சொல்லங்காட்டி ஒரு க்வெஸ்சன் வருது. சமீபத்தில் நானும் அதை ஃபேஸ் பண்ணேன், நண்பர்களும் அதை ஃபேஸ் பண்ணாங்க. நம்ம எதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டோம், அந்த கார்டு யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் நமக்கு வந்து ஓடிபி வந்து வந்துட்டே இருக்குது. என்ன காரணம், அது வந்து கார்டு நம்பர் லீக் ஆகி வருதா இல்லை யூபிஐ மூலமாக வந்திருக்குமா? இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபியில் ஃப்ளட்டிங் தான். லைக் ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு விளையாட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாங்க, பாமெட்டுன்னு அப்படின்னு சொல்லி. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் நம்ம வந்து ப்ராங்க் பண்ணோம் இல்லை டென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட் பாமெட்டுன்னு கொடுத்தோம்னா ஜஸ்ட் டெம்பரவரியாக நிறைய ஓடிபிஸ் அவங்க மொபைலுக்கு போகும். ஜஸ்ட் ஒரு ஓடிபி ஃப்ளட்டிங் மாதிரி தான். ஸோ அது அதை எல்லாம் நினச்சிப்பாங்கன்னா ஐயோ காசு போகுதுன்னு நினைப்பாங்க. இன்னொரு டைம் வந்து நிறைய ஓடிபிஸ் வரும்போது உங்களால் மொபைல் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக கிரியேட் பண்ணுறது தான். இப்போ வரைக்கும் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வெளியில் இருக்குது, டி பாம்பர் இருக்குது, ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதை வச்சு கூட ஓடிபிஸ் வந்து கிரியேட் பண்ண. சம்டைம்ஸ் மெசேஜ் ஓப்பன் பண்ணால் ஒன்றும் இஷ்யூ ஆகாது, லிங்க் ஏதாவது நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது தான் பிரச்சனை வரும். இப்போ வர நிறைய ஸ்டீலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பும்போதே உங்களை பற்றின ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துடும், நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி. ஸோ அந்தளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக பயன்படுத்தணும்னா கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இது கரெக்டாக. இப்போ என்னோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கேம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த யூடியூப் செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்புறம் இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ். ஸோ அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆட் ஏஜென்சிலேருந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது, லைக் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள், நம்மளுக்குள்ளே நம்ம டீலிங் பேசிக்கலாம் அப்படிங்க, அதாவது அமௌண்ட் டீலிங் தான். ஸோ ஒன்ஸ் அந்த கம்யூனிகேஷன்ஸ்லாம் முடித்த உடனே இவங்க அதை வந்து ப்ராப்பராக வந்து இது ஜென்யூனா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதில்ல, செக் பண்ணுறதில்ல. இவங்க ஒரு ஐடி வந்து சொல்லிடுறாங்க, எவ்வளோ பேமெண்ட்டு இதெல்லாம் மட்டும் கேட்டுக்கிறாங்க, அதை மட்டும் கேட்டுக்கிறாங்க. நிறையா பேர் இது பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு சிலர் மேபி ஜென்யூனாக பண்ணுறாங்க, அது உண்மையிலே பாராட்டுற விஷயந்தான். பட் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து இதை பண்ணுறதில்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டு நேமை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறாங்க. மென்ஷன் பண்ணால் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, டெலகிராம் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிடுறாங்க. டெலகிராம் இட் இஸ் அட்மோஸ்ட் ப்ரைவசி. அவன் உண்மையாக வந்து ஜென்யூனாக மார்க்கெட் பண்ணுறான் அப்படின்னா அவன் ஏன் டெலகிராமில் வந்து பண்ணணும்? எவ்வளவோ டெக்னாலஜி இருக்குது, அதில் அவன் க்ரியேட் பண்ணிட்டு போகலாம்ல, அதையும் டெலகிராமை சூஸ் பண்ணி அதில் அவன் அக்கௌண்ட் எல்லாமே ஹிடன் பண்ணி நம்மக்கிட்ட வந்து வரான். இந்த மாதிரி அமேசானில் இந்த டைமில் சேல் இருக்கும், இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கும், நாங்கள் இந்த டைமில் போடுவோம், நீங்கள் ஆக்சஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதில் வந்து நிறையா ஸ்கேம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. பட் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் செலிப்ரிட்டிஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம், அவங்க ஏன் இந்த விஷயத்த பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் இதுக்கு முன்னாடி நிறையா பிரச்சனைகள் வந்துமே தே ஆர் நாட் ஸ்டாப்பிங் திஸ்.
சோ நால பின்ன இது ஏதாவது ஒருத்தர் வந்து ஏமா இந்த நிறைய போயிட்டு இருக்கு. ஆமா சமீபத்துல கூட ஒரு பேர் தெரியல, பட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த படிக்க பயங்கரமா போயிட்டு இருக்கு. நான் அந்த அக்கௌண்ட கூட தைரியமா பேர் சொல்றேன், ரூபாய் டாட் அபிஷியல் ஒண்ணு இருக்கு. நிறைய அந்த ரூபாய்ங்கிற பேர்ல வச்சுதான் நிறைய அக்கௌண்ட் கிரியேட் ஆகுது. பட் அவங்க ஜெனியூனா அப்படிங்கறது வந்து இப்ப வரைக்குமே அது வந்து க்வெஸ்சன் மார்க் தான். ஏன்னா எடுத்து உள்ள போடுறாங்க, இட்ஸ் ரீடைரக்டிங்கு அமேசான் தான். பட் அவங்க ஏன் அதை பண்ணணும், இவங்க அமேசானோட அஃபீஷியல் பிராண்டிங் பார்ட்னர் கிடையாது இல்லை, இவங்க எந்த அஃபீஷியலாக இவங்க லைசன்ஸ் வச்சு இவங்க பிராண்டிங் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அண்ட் அதே மாதிரி இஃப் தேர் ஜென்யூன் அப்படின்னா ஏன் வந்து இவங்க தனியாக டெலகிராமில் இவங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பண்ணணும், அதில் எந்த யூஸ்மே இல்லையே. ஸோ அந்த மாதிரி கேள்விகள் வரும்போது தான் இவங்க ஜென்யூனாக இல்லையோ அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இவங்க ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் வி ஹாவ் மெனி ப்ரூஃப் அப்படிங்கிறது தான். இப்போ ட்ரேடிங் ரிலேட்டடாக பார்த்தீங்கனாலும் நிறைய போகுது. யூடியூப்பை திறந்தீங்கனாலே ஃபஸ்ட்டு அடையே அதுதான், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுங்கள், பினோமோ டவுன்லோட் பண்ணுங்கள், இதெல்லாம் கவர்மெண்ட்டே வந்து நாங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், நீங்கள் எப்படி நீங்கள் பிட்காயின் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுறீங்கன்னு கேள்வி அனுப்புகிறாங்க. அவங்க ஒரு 50-60 அப்ளிகேஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க, சப்போஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏமாந்துட்டீங்க அப்படின்னா வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அவன் ஒரு ரிப்போர்ட்டே வெளியில் விட்டுட்டான். ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற அப்ளிகேஷன் தான் பல யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட வீடியோவுக்கு முன்னாடி ஒரு ஆடாக கொடுக்குறாங்க, அவங்களே வந்து யூஸ் பண்ணி கட்டுறாங்க, நான் இதில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு. அப்போ நாளைக்கு இவங்க ஏமாந்தாங்கன்னா இவங்க தானே ரெஸ்பான்சிபிள், இவங்க போய் ஆட் ஏஜென்சியே சொல்ல முடியாது, ஏன்னா அவன் ஜஸ்ட் புரோக்கர் தான், இவன் தான் வந்து ப்ரமோட் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் வந்து நிறைய போகுது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து எப்படி சிக்கிறாங்க, நம்ம சமீபத்தில் ஒரு கேஸ் இப்போ நம்ம பார்க்க முடிஞ்சு, அவங்க ஒட்டுமொத்தமாக வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துட்றாங்க, ஒரு 2.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னா அப்படி தான் ஒருத்தர் சிக்கினாங்க. எப்படி வந்து அதில் மாற்றுறாங்க, அந்த நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ நீங்கள் ஒரு மீன் ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் வச்சுருக்கீங்க, அண்ட் இஃப் யூ ஹேவிங் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு லைக் இப்போ ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா பயங்கரமாக ரீச் இருக்கும், அந்த ரீச்சுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் நிறைய மக்கள் வந்து உங்களை பார்ப்பாங்க. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி இவங்க ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆட் ஏஜென்சிக்கு ஒரு காசு வரும், உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும், அந்த அப்ளிகேஷனோட ஓனருக்கு நிறைய காசு போகும். அவனுக்கு தேவை காசு அப்படிங்கிறதான், மக்கள் எப்படி போனாலும் அவனுக்கு அது கவலை இல்லை. ஸோ இவங்க உண்மையாலே வந்து மக்களுக்காக வீடியோ போடுறாங்க அப்படின்னா தென் தே ஷுட் டேக் கேர் ஆஃப் தெம் இல்லையா. ஸோ ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அது ப்ராப்பராக இருக்கணும், இவங்களோட பிஸ்னஸ் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதுக்காக பண்ணாங்கன்னா அந்த சேனல்ஸ் கரெக்டாக இருக்கணும், அந்த சேனல்ஸ் கரெக்டாக இருக்கணும், அதுதான் சொல்கிறேன். இல்லை இவங்க ப்ரொமோட் பண்ணட்டும் நான் வேணான்னு சொல்ல, பட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக இருக்கணும், அதனால் ஸ்கேம்ஸ் எதுவும் பின்னாடி வரக்கூடாது. பஞ்சகர்மா யோகா இயற்கை உணவு மற்றும் 30 படுக்கை வசதியுடன் தன்வந்த்ராலயா NABH அக்ரிடிடேஷன் பெற்ற சென்னையின் முதல் ஆயுர்வேத மருத்துவமனை. அழைக்கவும் 9176677752.